முழு வெல்ஸை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் போகிற எல்லாருமே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த புளு வேல்ஸ் விளையாட்டு ரொம்ப அச்சம் அடைகிற அளவுக்கு இருந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் அந்த விளையாட்டினுடைய ரிசல்ட், அதாவது அதனுடைய முடிவு என்பது சாவை நோக்கி போயிட்டுருக்கு. சாவினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. மாணவர்கள் இளைஞர்கள் அதுக்கு பலியாடாயிட்டிருக்காங்க. இதை கண்டு பெற்றோர்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளாயிருக்காங்க. அப்புறம் அரசாங்கமும் மிகவும் பீதி அடைந்திருக்கு. ஆலோசனைகள், உளவியல் சிகிச்சைகள், இளைஞர்களை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அரசாங்கங்கள் யோசிச்சு. இந்த புளூவேல வந்து நம்ம ஆழமாக பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கலாம். குறிப்பாக ஒரு உளவியல் நிபுணர்களாலும், ஹோமியோபதி, அதுவும் உளவியல அறிந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவராலும் இதை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை. நான் ஹோமியோபதி மருத்துவராக இருப்பதனால ஹோமியோபதி ஆங்கிளில் இது இந்த புளூவேல் விளையாட்டு இன்ன மாதிரியான விஷயத்தை நடத்தி காட்டுகிறார். அதனுடைய எக்ஸிக்யூஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆள்கள் அதுக்கு ஆட்படுவாங்க, அது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உண்டாக்குறது என்பதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இப்போ தமிழ் சமூகத்தில் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டிலையும் அதுக்கு பலியாடாக மாணவர்கள் இளைஞர்கள் ஆயிருக்காங்க. அதனால் இந்த புளூவேலை பற்றி, அதனுடைய உளவியல் கட்டமைப்புகளை பற்றி, அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த புளூவேல் விளையாட்டு எல்லா விளையாட்டும் போல் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த விளையாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்தெடுப்பிலே ஒரு சிறிய கூர்மையான ஆயுதங்கள் மூலமாக கையில் வரைந்து கொள்ள வேண்டிய முதல் கட்டாயத்தை அவங்க இம்போஸ் பண்ணுறாங்க. அடுத்த ரெண்டாவது, தன்னுடைய பயத்தை போக்குவதற்காக, அந்த விளையாட்டில் ஈடுபடுவதற்கு தன்னுடைய பயத்தை போக்குவதற்காக உயர்ந்த மாடியில் கால்களை தொங்க விட்டு உட்காரணும், அப்புறம் உயர்ந்தமான இடத்துல செல்ஃபி எடுக்கணும், இதுபோல் சில பயங்களை போக்குவதற்கான, பயமே இல்லாத ஒரு மனநிலையை உண்டாக்குவதற்கான சில வழிமுறைகளையும் கட்டளைகளையும் இருக்கிறாங்க. இதை செய்கிறவங்க ஒரு வகையான மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அதில் ஈடுபடும்போது. அதுக்கடுத்து ஹாரர் ஃபிலிம், அதாவது இந்த பேய் படங்கள், பயமுறுத்துகிற படங்களை பார்க்கணும். ஹெவி மெட்டல் சாங்ஸ், கிட்டத்தட்ட பயங்கர இசைகளுடன் உள்ள பாடல்களை கேட்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இது எல்லாம் வந்து ஆக்டிவ் ரியாக்ஷன், ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு செயல்கள். ஒரு பேசிவாக ஒரு நாள் ஃபுல்லாக யார் கூடயும் பேசக்கூடாது, இப்படி பேசிவாகவும் அவங்கள தயார்படுத்துகிறாங்க. தயார்படுத்தி முடிவில் அந்த விளையாட்டில் வெற்றி பெறுவதை நோக்கி நீங்கள் செல்லணும், அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையும் அங்கே ஒரு நிபந்தனையாக வைக்கிறாங்க. இந்த நிபந்தனையில் ஜெயிப்பவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், தோற்பவர்கள் தற்கொலைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து விடுகிறார்கள். இப்போ இந்த விளையாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன மாதிரியான கூறுகளால் இது நடத்தப்படுகிறது என்பதை பார்க்கப்போம். இந்த விளையாட்டில் அவங்க என்னென்ன கட்டளைகளை வைத்திருக்கிறார்களோ அதை வைத்து கொண்டே என்ன மாதிரி கூர் உள்ள அமைப்புகளை உண்டாக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கும் விஷயத்தையும், சில நுட்பமான விஷயங்களையும் இன்னும் சொன்னால் உளவியல் நிபுணர்களாலே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தையும் சொல்லலாம்னு நான் நம்புகிறேன்.